இப்படி உலகத்தில் நடந்தால் நீதமான ஒரு படை வந்து அவர்கள் வந்து மக்காவை கைப்பற்றுவார்கள் என்றார்கள். அவர்கள் மதீனாவை கைப்பற்றுவார்கள் என்றார்கள். அந்த படை அப்படியே வந்து மக்கா மதீனாவில் இருந்து அந்த ஏரியா அத்தனையுமே கைப்பற்றி விடுவார்கள். ஒரே ஒரு நைட் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அந்த படையில் யார் இருப்பார்கள்? அவர்கள் உலகத்தில் இருக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் நீதமான படை. ரசூலுல்லாஹ் அந்த படைக்கு இன்ன பேர் அந்த பேர் இந்த பேர் என்று வைக்கவில்லை. அதில் நீதமான படை என்றார்கள், மிக நேர்மையான படை என்றார்கள். அவர்கள் வந்த உடனேயே கஅபத்துல்லாஹ் அங்கே அவர்கள் இருப்பார்கள் இரவு நேரம். ஒரே ஒரு நைட் ஹஜர், அதாவது மக்காம் இப்ராஹிமுக்கும் ஹஜர் அஸ்வதுக்கும் இடைப்பட்ட இடத்திலே அவர் இமாம் மஹ்தி அவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த படை அவர்கள் வருவார்கள். எப்ப வருவார்கள் தெரியுமா? இவர்கள் வந்த உடனே மதீனா ஹை செக்யூரிட்டி ஜோன், மதீனாவிலே இருந்துதான் படைகள் உலகம் எங்கும் அனுப்பப்படும். ரசூலுல்லாஹ் அதுக்கு பேர் என்ன தெரியுமா? மதீனாவில் இருந்து அந்த படை அனுப்பப்படுகிற நேரம் மிக பவர்ஃபுல்லான ஒரு படை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துற வார்த்தை, உலகத்திலேயே அதிகமான பலமான படை இந்த படை என்றார் ரசூலுல்லாஹ். இந்த பூமியிலே பலமான படை மதீனாவில் இருந்து வெளியே வரும் என்றார். வேற பேர் வைக்கவில்லை ரசூலுல்லாஹ். பலமான படை, நீதமான படை. அந்த பலமான படை எங்க போகும் தெரியுமா? ரோமர்கள் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து இஸ்தான்புல் கன்ஸ்டன்டினோப்பிள் துருக்கியுடைய தலைநகரத்தை இறங்கி கையில பிடித்துக் கொண்டிருப்பார்கள். துருக்கியை பிடித்தால் இன்றைக்கு துருக்கியில யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சரமாரியாக போம்பை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பீஸ் டாக் என்று பீஸ் டாக்கை உடைத்து விட்டு துருக்கியிலே பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. அரபு நாடுகள் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? துருக்கியில் உள்ள தலைநகரம் இஸ்தான்புல் அது எங்கள்கிட்ட இருந்து பறிபோனது என்று செய்தி உங்களுக்கு கேள்விப்பட்டால். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வருகைக்கும் இஸ்தான்புலுக்கும் மிக மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. அமாக் அல்லது தாபிக் என்ற ஊர் அலப்போவுக்கு பக்கத்திலே, இன்றைக்கு அதிபயங்கரமான யுத்தம் நடக்கக்கூடிய அலப்போவுக்கு பக்கத்திலே இந்த தாபிக் என்ற ஊர் எங்க கையில இருந்து பறி போய்விட்டால், அதே மாதிரி இஸ்தான்புல் துருக்கியுடைய இஸ்தான்புல் எங்க கையில இருந்து பறி போய்விட்டால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்கே தான் இமாம் மஹ்தி வருவார். எங்கிருந்து வருவார்? அறத்திலே அவர் இருப்பார். ஒரு காலமும் அவருக்கே தெரியாது அவர் தான் மஹ்தி என்று. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மஹ்தி அவர் என்று அவருக்கே தெரியாது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? படர்ந்த நெற்றி என்றார்கள். மூக்கு கொக்கை, இன்னொரு ஹதீஸிலே மூக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கும் என்றார்கள். அவர் என்னுடைய குடும்பம் என்றார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். என்னுடைய குடும்பம் என்றார்கள், என்னுடைய ஃபாத்திமாவுடைய குடும்பம் என்றார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். குறிப்பாக ஹசன் அலில்லாஹ்வுடைய குடும்பம் என்றார்கள். அங்கிருந்து வருவார் முஹம்மது இப்னு அப்துல்லா. அவருடைய வாப்பாவுடைய பேர் அப்துல்லா, அவருடைய பேர் முஹம்மத். அப்துல்லா முகமது என்னுடைய பேருக்கு ஒத்தாக இருக்கும், என் வாப்பா பேருக்கு அவருடைய வாப்பா பேர் ஒத்தாக இருக்கும், என் தாய் பேருக்கு அவருடைய தாய் பேர் ஒத்தாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர் யார் அவருக்கே தெரியாது. அல்லாஹ்வுடைய அவர் அந்த நீதமான படையில் வந்தவர். எங்கே வந்தவர்? அவர் மக்காவில் பிறக்க மாட்டார், ஷாம்வாசி. அவர் வருவார் இந்த நீதமான படையில் வந்து கஅபத்துல்லா கைப்பற்றின உடனே அந்த நைட், அந்த இரவு, ஒரு இரவில் மஹ்தி வெளியாவார் என்றார் ரசூலுல்லாஹ். ஒரு இரவு தான், உலகத்துக்கு அதுக்கு முந்தின இரவில் இல்லை. இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், மறுமை நாள் வருவதற்கு ஒரு நாள் எஞ்சி இருந்தாலும் மஹ்தியை அல்லாஹ் அனுப்பாமல் மறுமை நாள் வராது என்றார். ஏன் அப்படி சொன்னார்கள் தெரியுமா? அவ்வளவு உறுதி மஹ்தி வருவார் என்பதற்கு. மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரம்பரையில் அவர் வருவார். வந்தால் அவர் அப்படியே இந்த இடத்தில் இருப்பார், மக்காம் இப்ராஹிமுக்கும் இதுக்கும் இடையில் இருப்பார். அந்த நேரத்திலே கண்டு கொள்வார்கள் மக்களில் உள்ள சிறந்தவர்கள், அறிவாளிகள், அவர்கள் இவரை கண்டு கொண்டு இவர் இமாம் மஹ்தி என்பார்கள்.